ஜான்சன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ காணொலி பார்க்க இருக்கிறோன்னா, நிறைய நண்பர்கள் இப்போ ஆகஸ்ட் 15 கிராமசபை கூட்டம் வர்றதுனால எங்களுடைய குக் கிராமத்தில் கிராமசபை கூட்டங்கள் நடத்துகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா, ஒரே இடத்துல நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வார்டு சுழற்சி முறையில் கிராமசபை கூட்டம் நடத்துவதற்கான அரசாணை குறித்த விரிவான விளக்கத்தை இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. தொடர்ந்து என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஊரக வளர்ச்சித்துறையினுடைய அரசு ஆணை நிலையன் 130C4 நாள் 25/9/2006 அன்று ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அதில் விதி எண் 2 என்ன கூறுதுன்னா, ஒரு ஊராட்சி எல்லைக்குள்ள அமைந்த எல்லா குக் கிராமங்களிலும், அதாவது எல்லா வார்டுகளிலும், கிராமசபை கூட்டமானது வார்டு சுழற்சி முறையில் நடத்தப்பட வேண்டும், அது ஊராட்சி ஆய்வாளரால் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. உங்களுடைய ஊராட்சியில் ஒரே இடத்தில், அதாவது சில கிராமங்களில் பள்ளிக்கூடங்களில் நடக்குது, பள்ளிக்கூட வளாகத்துக்குள்ள, சில கிராமங்களில் பஞ்சாயத்து போர்ட் ஆஃபீஸ் அதாவது ஊராட்சி அலுவலகத்தில் நடக்குது, சில இடங்களில் கிராம சபை மைய கட்டிடத்தில், அப்படி ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக நடக்குது. அப்படி அல்லாது உங்களுடைய குக் கிராமத்திலையும் இல்லை உங்கள் வார்டில் கிராமசபை கூட்டங்கள் நடத்தப்படணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இப்போதே சம்மந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல்ல உங்களோட தலைவர்கிட்ட சொல்லி பாருங்கள், அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது, கண்டிப்பாக இப்படி இந்த கூட்டத்தை நடத்துகிறேன் உங்களுக்கு நம்பிக்கை ஹோப் இருந்தால் அதோடு நிப்பாட்டுங்க. இல்லை அவங்க நடத்த மாட்டாங்க சொன்னால் அப்படின்னா, வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு இந்த அரசாணை சுட்டி காட்டி எங்களுடைய கிராம ஊராட்சியில் ஒரே இடத்துல நடந்துக்கிட்டு இருக்குது, இந்த அரசாணையின்படி இதுவரைக்கும் நடத்தப்படாத வார்டுகளில், இந்தந்த வார்டுகளில் இல்லை இந்தந்த பகுதிகளில் நடத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை மனுவாக முன்கூட்டியே வைங்க. இப்போமே வச்சிங்கன்னா சம்மந்தப்பட்ட ஊராட்சி தலைவருக்கோ இல்லை ஊராட்சி செயலாளருக்கோ உடனடியாக கடிதங்களை ஃபார்வர்ட் பண்ணி வருகின்ற ஆகஸ்ட் 15 நடக்கின்ற கிராமசபை கூட்டத்தை உங்களுடைய பகுதியில் வார்டு சுழற்சி முறையில் நடத்தப்படும், அதற்கான மாதிரி மனுக்கள் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது, அதை பயன்படுத்திக்கிடுங்க. உங்களுடைய கிராம ஊராட்சி வளர்ச்சி அடைந்த கிராமமாக மாற என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.